ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம டிவிஏடியை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிவிஏடியோட சினிமாட்டோகிராஃபர் இருக்காங்களே சரவணன் சார், அவங்க இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. பயணங்கள் முடிவதில்லை, இதோ அடுத்த இலக்கு நோக்கி பாலையில் மலையில் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன பாலைவனத்தில் ட்ராக் என்னவாக இருக்கும்? ஸோ மேபி அபியை பற்றி தெரிஞ்சதுக்காக பாலைவனத்துக்கு போயிருக்காங்களா என்னன்னு ஒன்றுமே புரியவில்லை. இப்போ இதுக்காக சம்மந்தம் இல்லாமல் பாலைவனத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இதுக்கான ஷூட்டிங் தானா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னவாக இருக்கும் உங்களுக்கு எதுவும் கெஸ்ஸிங் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம அபி பார்த்தீங்கன்னா வெற்றி வீட்டுக்கு போலீஸோட வந்திருக்காங்க, என்னவாக இருக்கும்? ஸோ என்ன இப்போ சரக்கு அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா, கள்ளச்சாரயம், ஸோ அது ரிலேட்டடாக வந்திருக்காங்களா என்ன நமக்கு தலையில் கண்மணி எதுவும் பிளான் பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் அது வந்து வெற்றியோட வீடு தான். ஸோ கபிலன் இருக்காங்க, கூடவே அபி இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஃபுல்லாகவே அந்த கள்ளச்சாரயம் அந்த முடிச்சு பற்றி தான் ஃபுல்லாகவே போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம வெற்றி வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதையுமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்மணி அடுத்து என்னென்ன வேலைகள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது எல்லாத்துக்குமே காரணம் கண்மணி அப்படிங்கிற உண்மைகள் சீக்கிரம் தெரிய வந்து அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பாலைவனம் ட்ராக் என்னவாக இருக்கும்னு ஒரே வந்து குழப்பமாக இருக்குது. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.